ஹாய் லீ கலர்ஸ் டிவி வியர்ஸ், இன்றைய பிக்பாஸ் எபிசோடுக்கான முதல் ப்ரொமோவை விஜய் டிவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் ப்ரொமோவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த முதல் ப்ரொமோவோட கான்செப்டை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கனாக்காளும் காலங்கள்ங்கிறாங்க. விஜய் டிவியில் கனாக்காளும் காலங்கள் சீரியல் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு சீரியல். அது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை பற்றின ஒரு சீரியலாக எடுத்திருந்தாங்க. மிகவும் பிரபலமான ஒரு சீரியல் அது விஜய் டிவிக்கு. அந்த சீரியலோட கான்செப்டை பேஸ் பண்ண லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்கு தான் இந்த வாரம் பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கு விஜய் டிவி கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. இந்த ப்ரமோவில் இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, வந்து ரித்விகா தான் ஸ்கூல் டீச்சர் அல்லது மேபி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அல்லது ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கலாம் போல தெரியுது. பொன்னம்பலம் சார் வந்து அநேகமாக பிடி மாஸ்டர் இருப்பாரோன்னு தோணுது. ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஜாலியாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் என்னென்னா, ஸ்னேகன் அவர்கள் வந்து இந்த ப்ரமோவில் உர மாதிரி காட்டுறாங்க. ஸோ இன்றைய பிக் பாஸ் எபிசோடில் வந்து ஸ்னேகன் அவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக உள்ளே வருவாரோ அப்படின்னு உள்ளே வரார் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஸோ வந்து கண்டஸ்டன்ஸ்லாம் ஸ்னேகனை வெல்கம் பண்ணுறாங்க. ஸ்னேகன் அவங்களோடலாம் ஒரு டீச்சராக இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்னேகனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு பிரபலமான பாடலாசிரியர் நடிகரும் கூட. இந்த பிக் பாஸ் சீசன் ஒனில் அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் ஒன்னோட செகண்ட் ப்ரைஸும் அவர் தான் வாங்கினார். அதாவது ரன்னர் அப்பா அவர் தான் சீசன் ஒனில் வந்தார். ஸோ ஸ்னேகன் இன்றைய எபிசோடில் வர்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டாக இருக்கும்னு தோணுது. ஸ்னேகன் வந்து இந்த ப்ரமோவில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் ஒரு ரிக்வஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் வைக்கிறேன், உங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள்லாம் வரும், அட்லீஸ்ட் உணவு உண்ணும் நேரத்திலையாவது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க, இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இன்றைய எபிசோடை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் தான் தெரியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.